கர்நாடகத்திலே இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கிறது. அங்கே காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பெற இருக்கிறது. கூட்டணி கட்சியை சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமா என்றால், இன்றைக்கு எந்த கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் பார்க்கிறோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக பாஜக தேவையே இல்லை என்ற நிலையை நோக்கி நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சாரத்தை, இந்த பரப்புரையை நாம் மேற்கொள்ளாத காரணத்தினால் சாதாரண மக்கள் அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார் என்றால், பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாத ஒரு கட்சி என்று கருதுகிறார்கள். இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன் என்ற அடையாளத்தோடு அழைக்கப்பட தகுதி வாய்ந்த ஒரு தலைவராக, உறுதிமிக்க தலைவராக, அச்சம் என்பதே இல்லாத ஒரு தலைவராக அவர் இருக்கின்றார். அவர் பேசிய பேச்சை கேட்டதும் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை கைகுலுக்கி பாராட்டினார். அங்கே இருந்தவர்கள் எல்லோருமே ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றார்கள். மூத்த தலைவர் சரத்பவார் அவர்கள் அங்கே இருந்தார். பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு அன்றைக்கு அளித்திருக்கிறது. அத்தகைய ஒரு உறுதிமிக்க தலைவரின் முன்னால் ஆழ்ந்த அறிவும் சிந்திக்கும் திறனும் கொண்ட ஒரு தலைவரின் முன்னால் இந்த போலிகள் எல்லாம் தோற்று போவார்கள் என்பதை 2024 தேர்தலிலே நாம் பார்க்கத்தான் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2019 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றது என்று சொன்னால், தன்னுடைய சொந்த பலத்திலே அது வெற்றி பெறவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, பீகாரிலே வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, மத்திய பிரதேசத்திலே, ராஜஸ்தானிலே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட்டணி கட்சியுடைய பலத்துகளிலே தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு அதிக இடங்கள் பெற்றது இந்த மாநிலங்களிலே தான். உத்தரப்பிரதேசத்திலே 62 இடங்களை பெற்றார்கள். அதுபோல் பீகாரிலே அங்கே இருக்கிற இடங்களில் 39 இடங்களை அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. மத்திய பிரதேசத்தில் அதிக இடங்களை, அனைத்து இடங்களையும் வெற்றி பெற்றார்கள். ராஜஸ்தானிலே வெற்றி பெற்றார்கள், கர்நாடகாவிலே வெற்றி பெற்றார்கள், குஜராத்திலே வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து பார்த்தாலே அந்த 300 இடங்களிலே குறைந்தபட்சம் 100 இடங்களிலே அவர்கள் தோற்று போவார்கள். 200 குறைவான இடங்களுக்கு தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இருக்கிற அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து பார்த்தால் அவர்களால் உத்தரப்பிரதேசத்தில் 60 இடங்களை வெற்றி பெற முடியாது. அதுபோல மத்திய பிரதேசத்தில் அத்தனை இடங்களையும் வெற்றி பெற முடியாது. கர்நாடகத்திலே இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கிறது. அங்கே காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பெற இருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாமே அவர்களுக்கு கைவிட்டு போக இருக்கின்றன. சரி, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சியை சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமா என்றால், இன்றைக்கு எந்த கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. சிவசேனா திரும்பவும் உத்தவ் தாக்கரே பாஜகவோடு கூட்டணி சேர்வாரா? நிச்சயமாக சேரமாட்டார். உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதியோ அல்லது வேறு யாரோ அவரோடு கூட்டணி சேர்வார்களா? நிச்சயமாக சேரமாட்டார்கள். மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி அவரோடு கூட்டணி சேர்வாரா? ஒருபோதும் சேரமாட்டார்கள். எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் கிடையாது. தேர்தலுக்கு முன்பும் கூட, அதுபோல தேர்தலுக்கு பிறகும் சரி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் பார்க்கிறோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக பாஜக தேவையே இல்லை என்ற நிலையை நோக்கி நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் தோற்றாலும் சரி, பிஜேபியோடு கூட்டணி வேண்டாம் என்று அவர்கள் கருதுகிற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலேயே இந்த நிலை என்றால் மற்ற மாநிலங்கள் கேட்கவே வேண்டாம். எனவே இந்த சூழலிலே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. இந்த செய்தியை நாம் எல்லோரிடத்திலும் எடுத்துச் செல்ல வேண்டும்.
இது மிக மிக முக்கியம். இந்த பிரச்சாரத்தை, இந்த பரப்புரையை நாம் மேற்கொள்ளாத காரணத்தினால் சாதாரண மக்கள் அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார் என்றால், பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாத ஒரு கட்சி என்று கருதுகிறார்கள். மோடி தோற்கடிக்கப்படவே முடியாத ஒரு மாபெரும் ஆளுமை என்று கருதுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படும் என்கிற செய்தியை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். இது ஏதோ நம்முடைய உள்ளார்ந்த விருப்பத்தின் அடிப்படையிலே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. அதுதான் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருக்கிறது, மற்ற கட்சிகள் உணர்ந்திருக்கின்றதோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் 2024 தங்களது ஆட்சி அமையப்போவதில்லை என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அஞ்சுகிறார்கள், அதனால்தான் ராகுல் காந்தியை குறிவைக்கிறார்கள். அதிகார மமதை பிடித்தவர்கள், அதிகார வெறி பிடித்தவர்கள். அந்த அதிகார வெறியால் அவர்களுடைய கண்கள் மறைந்து போகும். அந்த அதிகார வெறி பார்வையை மறைக்கும். அப்படி மறைக்கும் போது தொடர்ந்து தவறுக்கு மேல் தவறாக செய்வார்கள். அதைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களை, அவருடைய பதவியை பறிக்க அவர்கள் முற்பட்டதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய அரசியல் தோல்வி. இதற்கு முன்னாலே பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை என்கிற பெரிய முட்டாள்தனத்தை மேற்கொண்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை சீர்குலைத்தார்கள். அதற்கு பிறகு விவசாயிகள் போராட்டத்தை அலட்சியம் செய்து ஓராண்டு கால விவசாயிகள் போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் சரணடைந்தார்கள். இதெல்லாம் அரசியல் களத்திலே, பொருளாதார களத்திலே பின்னடைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்திய சம்பவங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு திரு ராகுல் காந்தியை அவர்கள் குறிவைத்து நகர்த்தியிருக்கிற இந்த நடவடிக்கை என்பது அவர்களுக்கு, அவர்களுடைய ஆட்சிக்கு சாவுமடி அடிக்கிற நடவடிக்கை. அதைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் காட்டிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொரு முறையும் அரசியல் நிலை என்ன இருக்கிறது, தட்பவெப்பம் எப்படி இருக்கிறது என்பதை சரியாக உணர்ந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசியல் களத்திலே ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். 2019 பொது தேர்தலின் போது தேசம் காப்போம் பேரணியை அதற்கு முன்னாலே நடத்தி 2019 தேர்தல் களம் என்பது திமுகவுக்கு அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி களம் என்பது போல ஊடகங்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. அது அப்படியானதல்ல. இது சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் சமூக நீதிக்கும் இடையிலான போராட்ட களம் என்று இந்த அரசியல் போராட்ட களத்தை மாற்றி அமைத்தது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். அந்த அரசியல் உத்தி தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கெல்லாம் ஈட்டி தந்தது. அதுபோல 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் அந்த அரசியல் களத்தை தீர்மானிக்கிற கருத்தியலை முன்னெடுத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். என்றைக்கும் 2024 தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எவ்வாறு அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை அத்தனை தலைவர்களிடத்திலும் போய் எடுத்து சொல்லி அவர்களை இன்றைக்கு அதை உணரச் செய்கிற முயற்சியை ஒரு சிறிய கட்சி தானே நாம், தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சிகள் தானே நாம், 2 உறுப்பினர்களை கொண்ட கட்சி தானே என்று இல்லாமல் இந்த கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இன்றைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அது தகர்க்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்ற தொலைநோக்கோடு இன்றைக்கு அந்த பதைப்போடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற
அந்த பொறுப்புணர்வோடு நம்முடைய தலைவர் அவர்கள் நகர்த்துகிற ஒவ்வொரு காயும் இன்னைக்கு சரியான திசையிலே இந்த அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த சரணாயக பாதுகாப்பு அறப்போர் என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் 14 நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளிலே தமிழ்நாடு முழுவதும் பேரணிகளை நடத்துங்கள், சுவரொட்டி பரப்புரைகளை மேற்கொள்ளுங்கள் என்று நமக்கெல்லாம் ஆணையிட்டிருக்கின்றார். இந்த இயக்கம் இப்போதோடு ஓய்வுவிட போவதில்லை, இந்த ஆர்ப்பாட்டத்தோடு முடிந்துவிட போவதில்லை. 2024 ஆண்டிலே பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிகிற வரை நாம் ஊன் உறக்கம் இல்லாமல் இந்த போராட்ட களத்தை நாம் மேலும் மேலும் சூடாக்குவோம், முன்னெடுத்து செல்வோம் என்பதை சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.